இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த ஜாப்க்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஜாப் போஸ்ட்டுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அண்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ. ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு தான் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 88 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ 31,000 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோவுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி இன் த ரெலவென்ட் டிசிப்ளின் வித் மினிமம் ஆஃப் 55% மார்க் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வித் நெட் ஆர் கேட் ஆர் இட்ஸ் ஈக்குவலன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோ, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி இன் த ரெலவென்ட் டிசிப்ளின் வித் மினிமம் ஆஃப் 55% மார்க் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அண்ட் ஃபைனலாக இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரைட் அண்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆன்லைன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்க கேட்டிருக்கிற ஆல் டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் ஆன்லைன் ஃபார்ம் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதுதான் கூகுள் ஆன்லைன் ஃபார்ம். இதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் எந்த ஸ்கூல் ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அண்ட் உங்களோட நேம், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷ்னலிட்டி, ரிலீஜியன், மெயில் ஆர் ஃபீமேல், கம்யூனிட்டி, அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், மொபைல், SSLC பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் SSLC சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, ஆட் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் HSC பிடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் HSC சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, ஆட் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரியோட நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிகிரி அண்ட் சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஜி டிகிரி கன்சலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அண்ட் சப்ஜெக்ட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஒப்டெயின்ட் இன் த பிஜி, உங்களோட மார்க்கை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிஜி டிகிரி அண்ட் கன்சலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெட் ஆர் கேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணணும்னா என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த கூகுள் ஆன்லைன் ஃபார்மில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/11/2021 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 24/11/2021 சொல்லியிருக்காங்க. 5 PM 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட் அண்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ட்ராவல் அலோயன்ஸ் அண்ட் டியர்னஸ் அலோயன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் ரெலவென்ட் டிசிப்ளினில் PhD ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் சென்டர், நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பிஜி டிகிரி இந்த ரெலவென்ட் டிசிப்ளின் வித் மினிமம் ஆஃப் 55% மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் தேன் ஒன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்கன்னா செப்பரேட்டாக ஃபார் ஈச் ஸ்கூலுக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்னு சொல்லியிருக்காங்க, ஒப்பந்த அடிப்படையில்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமுள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.